முதல் மனிதன் அகஸ்தியன். அதாவது அகஸ்தியன் என்று பின்கூறும் நிலைகளுக்கு முன் காட்டு மனிதர்களாக வாழ்ந்து வந்த அகஸ்தியனின் தாய் தந்தையர்கள் காட்டில் வாழும் விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலையாக காட்டு விலங்கு இனங்களுக்கு எதிர்மறையாக இயக்கும் தாவர இனங்களை அரைத்து தன் உடல்களிலே முலாமாக பூசி இரவிலே தனக்கு பாதுகாப்பாக அமைத்து குகைகளிலும் மற்றகளிலும் அவர்கள் உறங்கினார். அவர்கள் மறைவிடமாக உறங்கினாலும் அவர் உடல்களிலே தாவர என நிலைகளை முலாமாக பூசிய அந்த உணர்வுகள், அவர் உடலிருந்து வெளிப்படும் வெப்ப உணர்வுகள் இந்த பச்சலையின் வாசனைகளை வெளிப்படுத்தும் போது மற்ற விலங்கினங்கள் நுகர்ந்தறிந்து தன் இறை தேடி இரவிலே வரும் பொழுது இதற்கு எதிரான நிலைகள் கொண்டிருப்பதனால் இவர்கள் உறங்கும் இடங்களுக்கு அவை வருவதில்லை. கொசுவாக இருப்பினும், கொண்டு விஷ வண்டுகளாக இருப்பினும், விஷ ஜந்துகளாக இருப்பினும், கொடூர மிருகங்களாக இருப்பினும், யானையாக இருப்பினும் இவர் உடல்களை பூசிய அந்த முலாமுகள் மற்ற விலங்கினங்களுக்கு ஊர்வன, கொசு இதை போன்ற இவைகளுக்கு எதிரியாக அமைவதனால் அவர்களை அதை நுகர்ந்தறிந்து அவர்கள் இருக்கும் பக்கம் வருவதில்லை. அவர் உடல்களே முலாம்களாக பூசிய அந்த வாசனை நுகரப்படும் போது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக அமைத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் கொடிய விசஜந்துக்கள் அனைத்தும் இவர்கள் இருக்கும் பக்கம் நுகர்ந்தறியும் வாய்ப்பு இல்லாததனால் அது விலகி செல்லுகின்றது. இவர்களுக்கு பாதுகாப்பாக அரணாக அமைகின்றது. இரவிலே மிருகங்களுக்கு கண்களுடைய நிலைகள் சிறு குறித்த இடங்கள் வரையிலும் தெரியும். குறைந்தது ஒரு 5 அடி தூரம் வரையிலும் கண் வெளிச்சம் தெளிவாக தெரியும். ஆனால் அதனின் நுகரும் ஆற்றலோ சில உயிரினங்களுக்கு ஒரு 1000 அடி வரையிலும் அதற்கு தெரியும். சில உயிரினங்களுக்கு 2 பர்லாங்கு வரையிலும் கூட தெரிய வரும் நுகர்ந்தறியும் ஆற்றல். ஆக நுகரும் ஆற்றல் தன் இறைக்காக தேடி செல்லப்படும் போது அதே சமயத்தில் விஷமற்ற மற்ற விலங்கினங்கள் அதுவும் இதை போன்று தனக்கு எதிரிகள் வருகின்றனரா என்று நுகர்ந்து தன் இறை தேடை செல்லும். பின் தன் எதிரியான உயிர் விலங்கினங்கள் வருவதைக் கண்டால் அதன் நகர்ந்து சென்று மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ளும், தன்னை பாதுகாத்துக் கொள்ள. ஆனால் தன்னை காட்டிலும் வலிமை கொண்ட விலங்கினங்களை நுகர்ந்தறியும் போது தான் மறைவிடங்களில் ஒதுங்கிக் கொண்டாலும் நினைவுகள் தன்னை காட்டிலும் வலு கொண்ட விலங்கினங்களின் நுகர்ந்த உணர்வின் அறிவு அதற்குள் இணைந்து கொள்கின்றது, அதிகமாக வளர்கின்றது. ஆனால் தான் இறை தேடி செல்லும் இந்த விலங்கினங்கள்
நுகர்ந்தறிந்து நகர்ந்து சென்றாலும் அதன் உணர்வுகள் தன் அருகில் இருக்கக்கூடிய மற்ற மேடு பள்ளம் அதன் அருகிலுக்கு அதற்கு எதிரியாக வருவதை எல்லாம் அது கண்களால் அந்த கண்களில் வரும் ஒளிகளை நாம் டார்ச் லைட் எப்படி செய்கின்றோமோ இதை போல அந்த இதைகளை தெரிந்திடும் நிலைகள் அந்த கண்களுக்குண்டு விலங்கினங்களுக்கு. ஆகினால் இறை தேடி செல்வதும் மற்ற எதிரிகளிடமிருந்து ஒவ்வொரு விலங்கினங்களும் எதிரிகளிடமிருந்து தப்பிக்க தன்னை காட்டிலும் வலுகொண்ட உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து நகர்ந்து கொண்டு தன் வாழ்க்கை இரவிலே அது வாழ்ந்தாலும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் வீசி அது சூரியன் உதய காலத்தில் இவை அனைத்தும் விலங்கினங்களும் மறைவிடங்களுக்கு சென்று விடுகின்றது. ஆனால் அன்று வாழ்ந்த மனிதர்களோ மனிதனில் என்று மனிதர்கள் என்றிருப்பினும் அகசியன் என்று பிற்காலத்தில் கூறும் அகசியனின் தாய் தந்தையர்கள் பல விஷம் கொண்ட விலங்கினங்களிலிருந்தும் கொடூர மிருகங்களிடமிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் நிலையாக பச்சலைகளை அரைத்து தன் உடலுக்குள் பூசியிருப்பதனால் அதை விஷத்தன்மையை ஒடுக்கும் உணர்வின் ஆற்றல்கள் அவை. அவை இரவிலே பூசிக்கொண்டு இருக்கப்படும் போது அவர் உடலிருந்து வரக்கூடிய மனத்தையும் அவர்கள் நுகர்கின்றார்கள். அவர் உடலுக்குள்ளும் பரவுகின்றது. அவர் உடல்களுக்குள் இருக்கும் அணுக்களும் விஷத்தின் தன்மை கொண்டு இயக்கத்தை கொண்டதுதான். ஆனால் அவர் உடல்களில் இருக்கும் கடும் விஷத்தன்மையை ஒடுக்கும் தன்மையை அவர் உடலுக்குள் சுவாசிக்கும் போது அதற்கு மாறான பல தாவர இனங்களையும் பூசிக்கொள்வார்கள். பகலிலே ஆக பகல் வந்த பின் சூரியனை உற்று பார்க்கும் போது அதிலிருந்து வெளிப்படும் ஒளிக்கதிர்க்குள் கலந்து வரும் விஷத்தன்மையை ஒடுக்கி சூரியனை உற்று பார்க்கும் போது இப்ப நாமெல்லாம் கண்களால் பார்த்தோம் என்றால் கண்கள் கூசும். அந்த விஷத்தன்மையின் தன்மைகள் நமக்குள் அது உணர்த்தும். ஆனால் அவர்கள் விண்ணை நோக்கி ஏகும்போது மற்ற நட்சத்திரங்களிலிருந்தும் கோள்களிலிருந்தும் உமிழ்த்தும் உணர்வுகளை சூரியன் தனது காந்தப்புலன் அறிவால் சுழற்சியின் ஈர்ப்பில் தனக்குள் கவர்ந்து இந்த விஷத்தினை பிரித்து தனக்குள் ஒளிக்கதிர்களாக மாற்றும் தன்மையை அந்த முலாம் பூசிய அந்த பழமை வாய்ந்த அந்த காட்டுவாசிகள் அதை அறிய நேர்கின்றது. அது ஒரு சந்தர்ப்பத்தால் தான் அவர்களுக்கு. இப்போது சூரியனை பார்க்கும்போதெல்லாம் கடவுள் என்று எழுந்தருளுகின்றான், பல கொடிய விலங்குகளிலிருந்து நம்மை காப்பாற்ற வருகின்றான் என்ற எண்ணங்கள் தான் ஆதியிலே சூரியனை கடவுளாக வணங்கி வந்தது. இவ்வாறு அவர்களது வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தாலும் அவர்களுக்குள் கர்ப்பமுற்றிருக்கும் அத்தருணத்தில் கருளை விளையும் சிசுக்களுக்கும் இந்த விஷத்தன்மை ஒடுக்கும் அந்த தாய் தந்தைகள் சுவாசிக்கும் உணர்வுகள் கருளை விளையும் சிசுகளுக்கு இந்த உணர்வுகள் அது அந்த கருவிலும் அது கலந்து உருவெறுகின்றது. இவ்வாறு அவர்கள் தாய் தந்தையர்கள் தன் நிலைகளில் விண்ணை நோக்கி அந்த சூரியனும் நிலையும் இந்த பிரபஞ்சத்தில் இயக்கும் நிலைகள் கண்டுணர்ந்தாலும் அந்த கண்டுணர்ந்த உணர்வுகள் இந்த கருவிலே வளரும் சிசுகளுக்கும் இது உணர்வுகள் படர்கின்றது விளைகின்றது. தான் நஞ்சை வெஞ்சிடும் இந்த பச்சலை என் உணர்வின் சத்து அவர் உடலுக்குள் சென்று அந்த கருவிலே விளையும் அந்த அணுக்களில் கலந்து கலந்து எத்தகைய தீமை விளைக்கும் நிலையும்
இதற்குள் தீமை விளைவிக்காத உணர்வின் அணுக்கள் விளைகின்றது. இப்ப நாம் பல தாவர இனங்களையும் விஷமுள்ள உயிரினங்களையும் விஞ்ஞான அறிகொண்டு விஷமற்ற உயிரணுக்களாக மாற்றுகின்றார்கள். ஆக உயிரினங்கள் அல்லது விலங்கினங்களை விஷம் கொண்டதாக இருப்பினும் இவர்கள் கண்டுணர்ந்த அதன் நஞ்சினை ஒடுக்கும் உணர்வினை மற்ற விஷமற்ற உடல்களிலிருந்து எடுக்கப்படும் கருதிசுக்களை கலந்து கருவுற்றிருக்கும் விலங்கினங்களுக்கு செலுத்தப்பட்டு விஞ்ஞான அறிகொண்டு விஷமற்ற நிலைகளாக மாற்றுகின்றார்கள். இதை போன்று சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த அந்த விஷத்தை வென்றுடும் அந்த பச்சளை மூலிகையின் உணர்வுகள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு நாளுக்கு நாள் வளரப்பட்டு அந்த 10 மாதத்திலேயும் அது கருவிலேயே உருவெறுகின்றது. ஆனால் அவர்கள் சூரியனையும் வானை நோக்கி பார்க்கும் நிலைகளும் இந்த கருவிலே விளையும் அந்த குழந்தைக்கு இது உருவெற்று வருகின்றது. 10 மாதம் ஆனப்பின் அதே குழந்தை பிறக்கின்றது. அதே சமயம் பிறந்த பின் அதன் அருகிலே கொசுக்களோ விஷ எறும்புகளோ விஷத்தன்மை கொண்ட விலங்கினங்களோ உயிரினங்களோ அதன் அருகிலே வராது, அஞ்சி ஓடுவதை பார்க்கின்றனர் அந்த குழந்தை என்ற தாய் தந்தையர்கள். அவர்கள் அப்போது எண்ணுகின்றனர், கடவுளின் அவதாரம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள். தன் குழந்தை கடவுளே வந்து கருவில் உழந்து அது வளர்ந்துள்ளான் என்று கடவுள் என்ற தன்னையை அந்த குழந்தையை போற்றி துதிக்க அந்த அன்றைய நிலை 100,000 ஆண்டுகளுக்கு முன் காட்டு வாசிகளாகின்றது. தன் குழந்தையை இப்படி போற்றி துதிக்கும் நிலை வருகின்றது. தன் தாய் கருவிலே பெற்ற அந்த சந்தர்ப்பம் தன் பிஞ்சி உள்ளங்களாக ஒன்றும் அறியா நிலைகள் பெற்றாலும் தன் உடல்கள தன் தாய் கருவிலே இணைக்கப்பட்ட அந்த உணர்வின் ஆற்றல் மிக்க நிலையில் இந்த குழந்தை வானை நோக்கி பார்ப்பதும் அந்த சூரியனை கண் மூடாது உற்று பார்ப்பதும் அதன் தொடர் வரிசையும் இவன் எடுத்தால் எடுத்து சொல்ல முடியவில்லை என்றாலும் வானுலக ஆற்றல் இவனுக்குள் வளரும் தன்மை அடைகின்றது. இவ்வாறு அவன் அந்த சிறு பிஞ்சி உள்ளம் நட்சத்திரங்களையும் அதன் கோள்களையும் நட்சத்திரங்கள் உமிழ்த்து அமைத்து சுழல்வதையும் அதன் அருகிலே கோள்கள் எவ்வாறு அது நுகர்கிறது என்ற நிலையும் இந்த பிஞ்சி உள்ளத்திலேயே அவன் அறியும் ஆற்றல் பெறுகின்றான். ஆனால் அவனுடைய பருவம் வளர வளர அவளின் வெளிந்த நினைவலைகளை வெளிப்படுத்தும் போது இதே சூரியன் காந்த சக்தி அலைகளாக மாற்றி வைத்துள்ளது. இன்று நம் பூமியில் அவன் எதை எதையெல்லாம் கண்டுணர்ந்தானோ அந்த உணர்வின் என்ன அலைகளை வெளிப்படுத்தும் போது அது பூமியில் பரவி கொண்டுதான் உள்ளது. அவை தனது வயதில் எதை எதையெல்லாம் உணர்ந்தானோ அவை அனைத்தும் வெளிச்செல்வதும் தன் தாய் தந்தையிடம் சொல்வதும் அந்த சொற்கள் வெளிவருகின்றது அவன் நிலைகளில். இவை அனைத்தும் பிரபஞ்சத்தில் உருவாகி நமது பூமி துருவப்பகுதியில் அது கவர்ந்து கொண்டிருப்பதை இம் உணர்கின்றான், தன் தாய் தந்தையிடம் சொல்லுகின்றான் அந்த பருவத்தில். அப்போதான் துருவத்தின் நிலைகளை அவன் வெளிப்படுத்தும் போது அவனுடைய தாய் தந்தையர்கள் துருவன் என்று காரணப்பேர் வைக்கின்றார். முதலிலே அவர்கள் தாய் தந்தையர்கள் வைத்த பெயர் அகஸ்தியன் என்றும் அணுக்களின் தன்மை அறியும் ஆற்றல் பெற்றவன் என்றும் அவர்கள் வைத்தாலும் அவர்கள் சார்புடையோர்கள் துருவன் என்று காரணப்பேர் வைக்கின்றார்கள். ஆகவே 5வது வயதில் துருவத்தின் ஆற்றலை தனக்குள் வெளிப்படுத்தும் நிலை வருகின்றது. இன்றும் சாஸ்திரங்கள் கூறுகின்றன துருவனுக்கு
துருவன் ஐந்தாவது வயதில் மகாசித்து பெற்றான் என்று சொல்வார். ஆகவே தன் துருவத்தின் ஆற்றலை நுகரும் தன்மையும் விஷத்தின் தன்மை ஒடுக்கும் ஆற்றலும் அவனுக்குள் பெறுகின்றது. ஆனால் ஐந்தாவது வயது ஆகப்படும் போது அவருடைய தாய் தந்தையர்கள் அவர்கள் பச்சலைகளை முலாம்களாக பூசிய அந்த அவர் உடல்குள்ள விஷத்தன்மையை ஒடுக்கும் தன்மை வரப்படும் போது அவர்களுடைய இயக்கத்தன்மைகள் அனைத்தும் அதை செயலிழக்கப்பட்டு அந்த உடலை விட்டு ஆன்மா வெளிவரும் போது தன் குழந்தையின் பால் எண்ணத்தை செலுத்தி தன் குழந்தையை எப்படி பாதுகாப்பது, யார் பாதுகாப்பது, அவரை யார் பாதுகாப்பது என்ற நிலைகள் அவர் இருவருடைய உயிரான்மாக்களும் வெளிவரும் போது குழந்தை நினைவுடன் வந்த பின் அவருடைய இரு உயிரான்மாக்களும் துருவனுடைய உடலுக்குள் அது பாய்ந்து விடுகின்றது, உள் சென்று விடுகின்றது. துருவனோ தன் தாய் தந்தைகள் மடிந்ததை எண்ணி ஏங்கி அந்த தாய் தந்தையின் உயிரான்மா அவர் உடலுக்குள் இன்று அவருக்குள் அது பற்ற பின் அந்த உணர்வின் ஆற்றலை கொண்டு மீண்டும் அதிக சக்தி வாய்ந்ததாக ஐந்தாவது வயதில் அறிகின்றான். இன்று விஷத்தை உணவாக உட்கொண்டு ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அந்த விஷத்தை உட்கொண்ட மனிதன் இறக்கப்படும் போது யார் மீதாவது பற்றுக்கொண்டு அந்த உயிரான்மா பிரிந்தால் அவர் உடலுக்குள் சென்ற இந்த உயிரான்மா அவர்கள் இந்த விஷத்தை உணவு கொண்டாலும் சீக்கிரம் மடிய மாட்டார்கள். ஆனால் அந்த விஷத்தை ஏற்றுக்கொள்ளும் சக்தி அதன் உடல் உள்ள ஆவிகளுக்கு அது உண்டு. ஆக அதன் இயக்கமாக அந்த உடலையும் பாதுகாக்கும். பார்க்கலாம், இப்போதும் பலர் விஷத்தை உட்கொள்வார், அந்த விஷம் அவர்களை அதிகமாக பாதிக்காது, மீண்டும் எழுந்து விடுவார்கள். இதை போன்று பல விஷத்தன்மைகளை தனக்குள் கவர்ந்து கொண்ட தன் குழந்தையின் உடலுக்குள் புகுந்த பின் இவர்கள் கற்றுணர்ந்த உணர்களும் அந்த குழந்தை உணர்கள் அது ஞானமாக வளர்கின்றது. இது அவர்களுடைய சந்தர்ப்பங்களில் இப்படி அவர்களுடைய உடல்கள் வளர்ந்த அந்த உணர்கள் 16 வயதிற்குள் அவர்கள் விண்ணுலக ஆற்றலை எடுத்து அகசியம் வெளிப்படுத்தும் உணர்கள் எத்தனையோ பேரண்டத்தின் உணர்வுகளையும் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் தன்னுள் கண்டுணர்ந்த உணர்களை சொல்லாக வெளிப்படுத்துகின்றார் தன்னை சார்புடைய மக்களிடம். அதை கேட்டு உணர்கின்றனர் அக்கால மக்களும், இவன் கடவுளின் அவதாரம் என்று எண்ணுகின்றனர். ஆனாலும் அக்காலத்தில் அவன் தனித்திருக்கும் போது அவன் வழியில் அந்த இன மக்கள் அவருக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். வழக்கப்படி அந்த திருமணம் செய்யும் போதுதான் அந்த மனையாட்கள் அருந்ததி என்று அந்த நிலையில் காரணத்தேரை சுட்டுகின்றார்கள். ஆகவே அந்த திருமணம் இறந்த பின் தன் மனைவிக்கு தான் கண்டுணர்ந்த உணர்வுகள் அனைத்தும் பெற வேண்டும் என்று உபதேசித்து உணர்வினை பதிவு செய்கின்றார். அதன் உணர்வுகளை அது கண்டுணரும் மனைவியும் அந்த ஆற்றலை பெறும் தகுதி பெறுகின்றது. பின் தன் கணவருக்கு அவர் பெற்ற சக்தி மேலும் உயர வேண்டும் என்றும் அது உயர்ந்த நிலைகள் வளர வேண்டும் என்றும் அவருடைய பார்வை எனக்குள் அந்த உயர்ந்த சக்திகளை கொடுக்க வேண்டும் என்று மனைவி எண்ணுகின்றது. தான் பெற்ற சக்திகள் அனைத்தும் தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று உணர்வினை அங்கே செயல்கின்றது. தான் தவன் கவர்ந்து கொண்ட உணர்வின் சக்தி வசிஷ்டரும் அருந்ததி போன்று அதை தான் கவர்ந்து கொண்ட சக்தி அகசியன் ஆக துருவனாகி துருவத்தின் ஆற்றலை இங்கே தன் மனைவிக்கு போதிக்கும் போது இரு உணர்வுகள் ஒன்றாகி ஒருவரை ஒருவர் உயர்த்திக் கொண்டும் வருவதை தான் நலா என்று அந்த காரணப்பேரை சுட்டிக்காட்டுகின்றார். இவ்வாறு தனது வாழ்க்கையில் ஒன்றிய நிலைகள் கொண்டு இந்த புவியில் வரும் தீமைகளை வென்று நஞ்சினை அடக்கி தன் உணர்வின் எண்ணங்களை தெளிவாக்கிக் கொண்டு தன் உடல் உள்ள அணுக்களை அனைத்தும் உயிரைப் போன்று தன் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றிக்கொண்டு
இந்த நமது பூமியில் விளைந்த தாவர இனங்களின் சத்தை, அது எத்தகைய குணங்களாக இருப்பினும் அதனால் வளரும் அணுக்களின் தன்மையை, அதை ஒளி சுடராக மாற்றும் தன்மை, கணவனும் மனைவியும் சேர்த்த இந்த உணர்வுகள் அது மாற்றி அமைக்கின்றது. இருவருமே துருவத்தை நுகர்ந்து இங்க தாவர இனங்களாக மாற்றுவதற்கு முன் அதன் உணர்வின் ஒளி அலைகளாக இருவரும் அது நுகர்ந்தறிகின்றனர். அந்த துருவத்தின் எண்ணத்தை செலுத்தி இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரும் உணர்வினை தனக்குள் பெற்று அவர்கள் தன் வளர்ச்சியின் முதுமையில் இருவரும் ஒன்றாக இணைந்து தன் தாய் தந்தையின் உயிரான்மாக்களும் இவர்களுடன் இணைந்து இந்த உடலை விட்டு சென்ற பின் ஒரு குடும்பமாக முதல் துருவ நட்சத்திரமாக அமைக்கப்படுகின்றது. இவர்கள் உயிரான்மா அங்கு சென்ற பின் இவர் உடலுடன் இணைந்த அவர்களுடைய தாய் தந்தை எனும் உயிரான்மாக்களும் இவர் துருவத்தை சென்று அடைந்த பின் இவருடைய ஈர்ப்பு வட்டத்தில் அவருடைய உயிரான்மாக்களும் சேர்க்கப்படும் போதுதான் ஆறாவது அறிவின் தன்மை ஏழாவது நிலைகள் அடைந்து சப்தரிஷி மண்டலங்களாக அமையப்படுகின்றது. முதல்ல இவர்கள் துருவ நட்சத்திரமான பின் அவர் ஆற்றலின் துணை கொண்டு அவருடைய தாய் தந்தர்களும் அவருடைய ஈர்ப்பு வட்டத்திலேயே சுழலத் தொடங்குகின்றார்கள். அதன் வளர்ச்சி கொண்டு அவர் காலங்களில் அவனின்றி வெளிப்பட்ட உணர்வுகள் கேட்டுவந்த உணர்வுகளும் அதை பின்பற்றி வந்தோர்களும் அந்த உடலை விட்டு பிரிந்த பின் இவர்கள் செய்ததை போன்றே அவர்களும் அதன் வழிகள் வந்து இதை பின்பற்றி சென்றோர் சப்தரிஷி மண்டலங்களாக அமைந்து அதன் வளர்ச்சி பெற்ற இன்றும் வளர்ந்து கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இந்த 2000 ஆண்டுகளில் இவை அனைத்தும் ஏன் 4000 ஆண்டுகள் ஆகிவிட்டது? சப்தரிஷி மண்டலத்துடன் இணையும் சக்திகள் மனிதனில் குறைவாகி 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 இன்று தேய்புறையாகவே மறைந்துவிட்டது. 4000 ஆண்டுகளுக்கு முன் வான்மீகி போன்றவர்களும் வியாசகர் போன்றவர்களும் விண்ணுலகை அடைந்தார்கள். அதன்பின் ஒன்றொன்றாக குறையப்பட்டு விண்ணுலகம் செல்லும் தன்மைகள் குறைந்துவிட்டது. தன் மக்களுக்கு கூறப்பட்டு தன் நிலைகளை அரசனாக மாற்றி அவர்கள் இடும் சட்டங்களைத்தான் பின் சிற்றரசர்கள் என்றும் பேரரசர்கள் என்றும் உலகில் எங்கிலும் பரவத் தொடங்கியது. பின் மனிதனின் உடலின் இச்சைக்கும் தன் சுகபோகங்களுக்கும் இந்த நிலைகள் மாற்றப்பட்டு அதன் பின் விண்ணுலக ஆற்றலை பெறும் தகுதிகள் இழக்கப்பட்டு மனிதனில் உயர்ந்த நிலைகளும் அதிலே உயர்ந்த மந்திரங்களை சொல்லி தன் வாழ்க்கையில் பெருகும் அவர்களை கடவுளாக எண்ணவும் ரிஷிகளாக எண்ணியும் நிலைகள் திசை மாற்றப்பட்டு இன்றளவிலும் விண் உலகம் செல்லும் தன்மைகள் மறைந்தே போய்விட்டது. ஆகவே அதன் வழிகளில் நமது குருநாதர் அதனின் நிலையை தெளிவாக தெரிந்தாலும் விண் உலகம் செல்லும் அந்த துருவ மகரிஷி எவ்வழியில் சென்றார் என்ற நிலைகளை அவரில் அறியும் வாய்ப்புகள் பெற்ற பின் அதன் வழிகொண்டு அவருக்குண்டான உணர்வின் துணை கொண்டு விண் செல்லும் மார்க்கங்களை எமக்குள் அது உபதேசித்து அவர் எவ்வாறு விண் செல்கின்றார் என்ற நிலையும் எம்மை விண் செல்லும் முறைகளை உபதேசித்துவிட்டு அவர் உடலை விட்டு பிறந்த பின் அவர் விண் செல்லும் மார்க்கங்களை எம்மில் உபதேசித்து அதன் வழி அவற்று பார்க்கப்படும் போது அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணையும் வாற்றம் அவர் உடலிலிருந்து இந்த உடலில் பெற்ற நிலையை உடல் பெறா நிலைகள் கரைவதையும் காட்டுகின்றார் எமது குரு. மா மகிஷி ஈஸ்வர பட்டாய உரியவர். ஆக இவை தற்காலத்தில் சென்றதுதான். இப்போது 20 வருடங்களுக்கு முன் அந்த 1971 என்று எண்ணுகின்றேன், 70 என்று எண்ணுகின்றேன், நான் நினைவில் இல்லை, 70 இல் உடலை விட்டு சென்ற பின் அவர் உயிரான்மா
எவ்வாறு செல்லுகிறது என்றும், அது செல்லும் மார்க்கங்களில் நமக்குள் உபதேசித்து அதற்கு என்ன உபாயங்கள் செய்ய வேண்டும், அவர் பின் செல்லும் உணர்வுடன் தொடர்ந்து எப்படி இதை உனக்குள் பெருக்க வேண்டும் என்று அவர் காட்டிய அருள்வழிப்படி அதை செய்தது. பின் அதைத்தான் கண்டுணர்ந்த நிலைகளை இன்று சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து சக்திகள் பெறும் தன்மையை எமக்கு உபதேசித்த உணர்வின் துணை கொண்டுதான் அந்த அகஸ்தினால் பெற்று துருவனாக்கி அதன் வழிகளில் வெளிப்பட்ட உணர்வுகள் இங்கே உண்டு, அதை எப்படி பெற வேண்டும் என்று கூறி அந்த அருள்வழிப்படித்தான். அதை நுகர்ந்தறிந்து எமக்குள் அது விளையச் செய்து அதன் உணர்வின் எண் அலைகளை பரப்பப்படும் போது உங்கு செவி புல நேர்வில் ஈர்க்கப்பட்டு அதன் உணர்வின் துணை கொண்டு நீங்கள் அந்த விண் உலக ஆற்றலை பெறும் தகுதியை ஏற்படுத்து இந்த நிலை. ஆகவே அவருள் பெற்ற இந்த உணர்வுகள் தான் இன்று உங்களுக்குள் நுகரும் ஆற்றல் அனைத்தும் மனிதனில் உயர்ந்து சென்று தீமைகளை அகற்றி தீமைகளை அகற்றும் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போதுதான் இது சிவமாக்கி நமது உடலின் நிலைகளை சீராக்கும் நிலைகள் தான் சிவக்குழந்தை சிங்கார வேலன் என்று. நாம் அந்த துருவ மகிழ்ச்சியின் அசக்தியும் அந்த சப்த ரிஷிகளின் சப்த ரிஷி மண்டலங்களின் ஒளிக்காந்த சக்தியை நாம் நுகரப்படும் போது சிவமாக்கி நம் உடலுக்குள் சிவக்குழந்தையாக உருபெறச் செய்து நம்முள் விளைந்த இந்த உணர்வுகளை நம் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி நாம் என்றென்றும் பிறவியில்லா நிலைகளை அடைய செய்யும் தன்மைகள் இங்கே உருவருகின்றது.